இந்த க்ஷணம் இருக்கும், அடுத்த க்ஷணத்தில் நமக்கு கழுத்தை அறுத்து விடுவார்கள் அப்படின்னாலும் அது அவன் விருப்பம் அப்படின்னு சந்தோஷமா அவங்ககிட்ட நிரந்தரமா எங்க இருந்து வந்தோமோ அங்கே போய் போய் சேரப்போறோம் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளும் அந்த ஒரு தன்மையை நம்ம வளர்த்திக்கணும். ஆச்சுங்களா? யூஸ் பாருங்க, மனைவி கணவனை என்னன்னு சொல்றாங்க, தான் வந்தாரு தான் போனாரு. ஆச்சுங்களா? தை அப்படின்னா உயிர், தை மாசம் அப்படிங்கிறது உயிர் மாதம். ஆச்சுங்களா? அப்போ தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தை அப்படிங்கிறது தன்னுடைய உயிர். ஆச்சுங்களா? தாய் அப்படிங்கிறத விட தன்னுடைய உயிராக இருக்கிறது தந்தை அப்படிங்கிறது. அப்போ கண் அவன், கணவன் அப்படிங்கிறது, கண் அவன் தனக்கு கண்ணாக இருப்பவன் கணவன். புரிஞ்சுதுங்களா? கண், ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கு பார்வையாக இருப்பவன் கணவன். இட் மீன்ஸ் கணவன் என்ன பார்த்து போறானோ அது அதை அதற்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியது பெண்ணின் கடமையாக அங்கே விதிக்கப்பட்டிருச்சு. இது 7 தலைமுறை 8 தலைமுறை பல பல தலைமுறைகளை தலைமுறை தலைமுறையாக நம்முடைய சமுதாயத்தை கட்டுக்குலையாம கொண்டு வந்து சேர்த்திருக்கு, கல்ச்சர்டு. ஆச்சுங்களா? இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு பொருளை உருவாக்கி வைக்கிறேன்னா அது என்னுடைய 7வது தலைமுறை குழந்தைக்கு கூட பயன்படும். யோசிச்சு பாருங்க, இதனால அதிக பலனடைவது யாரு? யாரு பலனடைறாங்க? பெண்கள். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 87வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோ, இன்னும் ஒரு 3 வீடியோஸ் இருக்கு, அதோடு இந்த சீசன் வந்து முடிய போகுது. பல சகோதரர்கள் நிறைய கேள்விகள் அனுப்பியிருக்கீங்க, இன்னைக்கு வேக வேகமாக பார்த்துடலாம். பிரம்மச்சரிய பயணத்தில் பலரும் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் சில சகோதரர்கள் எப்போதும் போல ஸ்ட்ரகிள் ஆகிறது எனக்கு கமெண்ட்ஸில் இமெயிலெல்லாம் அனுப்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளால முடிந்த ஆறுதலும் சப்போர்ட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வர்ற கேள்வி பதில்கள் மூலமாக பார்க்கலாங்க. நானும் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன், என்னுடைய கர்மாவை குறை சொல்றதா இல்லாட்டி என்னோட கேவலமான மனசை குறை சொல்றதான்னு தெரியல பிரதர். எப்படியாவது இந்த படுகொலையிலிருந்து வெளியே வர கடவுளை பிரார்த்தனை பண்றேன். என்னோட பையனுக்கு 12 வயசு ஆகுது, இதை பற்றி பேசலாமா, எப்படி ஆரம்பிப்பது அப்படின்னு தெரியல. நீங்க சுத்தமான ஆன்மான நினைக்கிறேன், அதனால உங்க மனம் நீங்க சொல்றபடி கேட்குது. நீங்க சொன்ன யோக முறையை பயிற்சி பண்றேன், ஆனா ஒழுங்கா பண்றதில்லை. எப்படியாவது ரெகுலரா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா தோத்து தோத்து போறேன். போன ஜென்மத்து கர்மா அந்த அளவுக்கு அழுத்துதா இல்லை, என்னோட இயலாமையான்னு தெரியல, என்னமோ சொல்றதுன்னு தோணுச்சு பிரதர். நன்றிகள் பல. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, இந்த மாதிரி நீங்க மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் அதாவது நம்ம ஒவ்வொரு மனித வாழ்க்கையில ஒரு ஒரு நாளுமே ஃப்ரெஷ்ஷா புதுசா பூக்குற மலர் மாதிரி தான், புது மலர் தான். ஆனா நாம தான் என்ன பண்றோம்னா அந்தந்த நாளை அந்தந்த க்ஷணத்தில் வாழ இயலாமல் ஓடிட்டே இருக்கும். அதாவது பறந்துட்டு ஆற்றல் விரியதுக்கு ஓடிட்டே இருக்கும். அது ஓடுவதை இழுத்து பிடிக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சிகளை. சரிங்களா? நீங்க அந்த க்ஷணத்துல வாழ்றதுக்கு பழகிட்டீங்கன்னா பெரும்பாலும் விந்துஜெயம் பயிற்சி தவிர பெரும்பாலும் இருக்கிற தவமுறைகள் எல்லாமே இந்த இதுவே தவமா மாறிடும். சரிங்களா? தவமே அதுதான், எங்கேயோ ஓடுது இல்லைங்களா, அதை இழுத்து பிடிக்கிறது. இழுத்து பிடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மனசு அமைதியா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம் உடலில் கவனம் வரும், நமக்குள்ளாக கவனம் வரும். நமக்கு அப்பதான் ஆற்றல் நமக்குள்ள போய் நம்முள் இருக்கும் குறைகளையும் கர்மாசையும் கம்மி பண்ணும். ஆச்சுங்களா? ஸோ இந்த உடல் கர்மாசை இல்லைன்னா காணாம போயிடும். ஆச்சுங்களா? இப்போ நான் சொல்கிறீங்க சுத்தமாக ஆன்மாவாட் இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இல்லை, அது கரெக்ட். நீங்கள் 100% சுத்தமான ஆன்மான இந்த பூமியில் பிறவியே தேவையில்லையே. எல்லா ஸ்ட்ரகிளும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வருத்தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கூட நான் உள்ளே வச்சுட்டு இருந்தாலுமே அதெல்லாம் இறைவனிடம் அர்ப்பணிச்சாச்சு. சரிங்களா? ஆண்டவன் பாதத்தில் வச்சாச்சு. நாம் எந்த வெயிட்டையும் தூக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம தூக்கிறது இல்லை, வேறு அவன் தான் தூக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அதாவது இந்த க்ஷணம் இருக்கும், அடுத்த க்ஷணத்தில் நமக்கு கழுத்தை அறுத்து விடுவார்கள் அப்படின்னாலும் அது அவன் விருப்பம் அப்படின்னு சந்தோஷமா அவங்ககிட்ட நிரந்தரமா எங்க இருந்து வந்தோமோ அங்கே போய் போய் சேரப்போறோம் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளும் அந்த ஒரு தன்மையை நம்ம வளர்த்திக்கணும். ஆச்சுங்களா? அடுத்த வாரம் ஒரு வாரம் தான் நம்ம வாழ போறோம், இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு ஒரு க்ஷணமுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட தான் இருப்போம், தன்னை போல மனசு அமைதியாயிரும். ஆகவே ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கான சரியான வயது ஒரு குழந்தை
பள்ளிக்கு செல்லுவதற்கான சரியான வயது எப்போன்னு கேட்டீங்கன்னாலே என்னை கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து 12 வயசுக்கு மேலே தான். அது வரைக்கும் அந்த குழந்தைகளை பள்ளி அது இதுன்னு சொல்லி பண்ணுறது எல்லாமே சித்திரவதை தான். அது குழந்தையை வந்து தண்டனை கொடுக்குற பிறந்தோன்னு கொடுக்கும் தண்டனை தான். அதை எல்லோரும் விரும்பி செய்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் எல்லாருமே அதை வந்து தொழிலாக மாற்றிட்டாங்க. அப்போ வந்து 12 வயசுக்கு மேலே தான் உடல் முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு நம்முடைய எக்ஸஸாக இருக்கும் ஆற்றல் வந்து மூலாதார சக்கரத்துக்கு போகுது. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு கல்வி பயிற்சிகள் எல்லாமே தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆற்றலை வந்து கீழ்வழியில் விரயம் செஞ்சிடாமல் மேலே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கலைகளாக வித்து சக்தியை கண்ட்ரோல் பண்ணி வித்தை கற்றவனாக மாறுறது. அந்த வித்து சக்தியை தான் வித்தையாக மாறுது ஆச்சுங்களா. அப்போ வித்தை கற்றுக்கொள்ளும் காலம் வித்து சக்தி எப்போ தயாராகுதோ அதுதான். அப்போ வித்தையை நீங்கள் சரியான வகையில் கற்றுக்கொள்ளும் போது தான் நீங்கள் வித்துவானா மாறணும். எல்லாம் ரொம்ப சிம்பிள், நம்முடைய முன்னோர் கலாச்சாரங்களில் தான் சொன்னது தான். அதனால 12 வயசு அப்படிங்கிறது சரியான வயது. தயவு செஞ்சு உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரம்மச்சரி வீடியோஸ் கூட காட்டுங்க. அப்புறம் திருமூலரை பற்றி வந்து படிக்க சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க. ஸோ இது நானுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம சகோதரர்களிடம் பண்ணணும்ட்டு எடுத்துகிட்ருக்கு. தமிழ் நூலகம் அதெல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அது முழுமையாக ஒன்றும் ரெடி ஆயிடுச்சு, விரைவில் அறிவிச்சிரும்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு லைப்ரரி, அதிலெல்லாம் வந்து ஒரு மெம்பரை மாற்று உங்கள் பையனை. அப்புறம் இதெல்லாமே வந்து ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பையன் கூட 24 மணி நேரத்தில் பகுதி நேரம் இருப்பீங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல விஷயங்களை அடிக்கடி எடுத்து சொல்லலாம். நீங்கள் சொல்லுவது பசுமை மரத்தாணி போல் பதியும் உங்கள் பையனுக்கு. இப்போ வந்து அவர் ஏற்றுக்கொள்ளினாலும் எதிர்காலத்தில் அதை நினச்சி பார்த்து தன்னை சரி பண்ணிக்குவார். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவதை விட உங்கள் செயலை பார்த்து தான் உங்கள் பையன் கற்றுக்கொள்வார். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த டைமில் எழுந்திரிச்சு தவம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை செய்யிடா அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பண்ணாமல் போகலாம் ஆச்சுங்களா, இப்போ பண்ணாமல் போகலாம். இப்போ இருக்கிற அந்த ஒரு விளையாட்டு குறும்பு இதில் கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய 20 வயதில் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவார் சரிங்களா. நம்ம பதிவு பண்ணுவோம். எண்ட் ஆஃப் தி டே என்னன்னு கேட்டிங்கன்னா நம் குழந்தை வருவதற்கு நாம் ஒரு பாதையாக தான் இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஆகவே அவங்களோட வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அதுக்கான எந்த கர்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோ அந்த கர்மப்படி தான் அந்த குழந்தைகளும் போவாங்க. அவங்க சுதந்திரத்தில் நம்ம ஒரு அளவுக்கு மேலெல்லாம் உள்ளே போக முடியாது. ஆகவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்ண்ணா, எனக்கு 30 வயசு. நான் 9ஆம் வகுப்பு படித்தபோது தமிழில் கடவுள் வாழ்த்து பாடலாக தாய் மாணவர் பாடல் வந்தது. அந்த பாடல் முழுமையாக இன்றும் எனக்கு ஞாபகம் உள்ளது. அதனால் அர்த்தம் புரியவில்லை. எனவே அதன் விளக்கத்தை மட்டும் எனக்கு கூறுங்கள் அண்ணா. விண்ணாதி பூதமெல்லாம் தன் அகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்டவர் பர் கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்று எண்ணாத படிக்கிறங்கி தானாக செய்தருளும் இறையே உந்தன் தான் தன்னாரும் சார்ந்த அருடனே நினைத்து கரமலர்கள் தலைமை கொள்வான். வாழ்க வளமுடன். பாருங்க, அதாவது வெளியில் இருக்கும் ஆற்றலையும் இறைவனையும் நமக்குள்ளாக இருக்கும் இறைவனையும் மிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி பாடல், மிக அருமையான பாடல். மறுக்க படிக்கிற பாருங்க. விண்ணாதி பூதமெல்லாம் தன்னடக்கில் அடக்கில் வெறுவெளியாய். இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள்னு சொல்லிடலாம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தில் அடங்கிடும். ஒன்று திடப்பொருளாக இருக்கும், திரவ பொருளாக இருக்கும், அப்புறம் வந்து காற்றாக இருக்கும், நெருப்பாக இருக்கும், இல்லைன்னா வாயுவாக இருக்கும். இவ்வளோதான். அதில் வந்து அந்த அணுக்களின் கூட்டத்துக்கு தகுந்தாற்போல் வேறு வேறு பேர் வச்சுருவாங்க. ஆனால் இவ்வளவு மொத்த பஞ்சபூதத்துக்குள்ளே என்ன ஆயிருங்க, இந்த ஒட்டுமொத்த அண்ட சரசங்கிரங்களுமே அடங்கிடும். அப்போது விண்ணாதி பூதம் எல்லாம், விண்ணுங்கிறது என்ன, ஆதிபூதம், விண்ணுங்கிறது ஆதிபூதம். அந்த ஆதிபூதத்திலிருந்து விண்ண வானம் ஆச்சுங்களா, ஆகாயம், ஆகாயங்கிறது ஆதிபூதம், அதிலிருந்து மற்ற பஞ்சபூதங்கள் வருது. விண்ணுங்கிற ஆதிபூதத்திலிருந்து எல்லாவற்றையுமே தனக்குள்ளாக அடக்கி இருக்கும் வெறு வெளியாய் ஆச்சுங்களா. ஓ திடப்பொருள்லேருந்து திரவம், நீர், திரவம், காற்று, நெருப்பு, ஆகாயம், அப்புறம் மேலே போக போக எம்டினஸ் போயிருதில்ல, ஒன்றுமில்லாத நிலைக்கு போயிருதில்ல. அந்த போ வெட்ட வெளிக்குள்ளேருந்து தானே எல்லாமே வந்திருக்கணும். அப்போ எல்லா பொருளுமே கரைஞ்சு கடைசியில் எம்டினஸில் தானே போய் முடியுது. அப்போது எல்லா விண்ணாதி பூதம் எல்லாம் எங்கே போய் முடியுதுங்களாமா, அந்த வெறு வெளியாக ஒன்றும் இல்லாத எம்டினஸுக்குள்ளே தான் போய் முடியுது.
வெறுவெளியாய் ஞான கண்ணார கண்டவன் அதை வந்து ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாமே நாளைக்கு ஒண்ணும் இல்லாம தாப்பா போக போகுதுன்னு கண்டவர் கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்று எண்ணாத படிக்கிறங்கே. அப்ப இதை ஆழ்ந்து யோசிச்சு இது போல எல்லாமே முடிவுங்கிறது ஒண்ணும் இல்லாமத்தான் ஆகுது அப்படிங்கிறத தனக்குள்ளாக இருந்து அதை அனுபவிச்சு ஆனந்தத்தை அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ரசிச்சுட்டு இருக்கிறது யாரு? அதுவும் அந்த எல்லாம் வல்ல இறைவன் தான் இல்லைங்களா? அப்போ கண்ணுடைய ஆனந்த கடலை வேறொன்றும் எண்ணாதபடி கிறங்கி தானாக ஆச்சுங்களா, அந்த வெட்ட வெளிதான் தானாகவும் இருக்குது, நாமளே அந்த நிலைக்கும் போறோம் அப்படிங்கிற அந்த ஆனந்த அந்த தவ நிலைக்குள்ள போயிட்டு வர்றேன். போறதுக்கு செய்து அருளும் இறையே இறைவனே, என்னை வந்து இந்த மாதிரி உன்னை உனக்கு அருகில் ஒரு உச்சகட்ட கஷ்டம் வரும்போது மனசு எம்டி ஆயிடுறது எதுவுமே இல்லை. அதே மாதிரியே உச்சகட்ட சந்தோஷம் எக்ஸ்ட்ரீம் தி எக்ஸ்டசி பார்த்தா மனசு எம்டியாக தான் இருக்கு ஆச்சுங்களா. அப்படியே உச்சகட்ட கோபம் ஸ்டன் ஆகி நிற்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் உச்சத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த எம்டினஸ் தான் வந்துடும். அப்போ எதுவுமே இல்லை, கோபமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது எம்டினஸில் தான் இருக்குது. அப்போது ஆரம்பத்தில் இருக்கிறதும் அந்த எம்டினஸ், முடிவில் இருக்கிறதும் அந்த எம்டினஸ், அதுக்குள்ளே நம்மை வந்து எல்லா இடத்திலும் நம்மை சுற்றி சுற்றி காத்து கொண்டு இருக்கிறது அந்த எல்லாம் உள்ள இறைவன் தான். அதுக்கு மேலே போயிட முடியாது, அவனை தாண்டி போக முடியாது, அவனுக்கு கீழே வரவும் முடியாது. அப்போது இது எல்லாவற்றையும் செஞ்சிட்டு இருக்கிற அந்த இறைவனே உந்தன் தன்னாரும் சார்ந்த ஆருடனே நினைத்து உன்னை நான் நினச்சி எல்லா இடங்களிலும் என்னை சுற்றி சுற்றி காத்து கொண்டு இருக்கும் இறைவா நான் உன்னைய நினைச்சு கரமலை மலர்கள் தலை மேற்கொள்வான் ஆச்சுங்களா. அப்போ கரமலர்கள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க, விநாயகர் உருவம் பார்த்துருப்பீங்க, விநாயகரின் உருவத்தை ஒரு ஆணின் விந்து சக்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா தலை அப்புறம் அதுக்கப்புறம் வால் மாதிரி இருக்கும், அப்படியே டிட்டாச்சாக வரும் ஆச்சுங்களா. எல்லாமே சூட்சமந்தான் நம்முடைய பாரத கலாச்சாரங்கள். அதே மாதிரி தான் கர மலர்கள் அப்படின்னு சொன்னாலும் மலர்கள் அப்படிங்கிறது குண்டலினி மலர்கள் தான், குண்டலினி சக்கரங்கள், ஒரு ஒரு சக்கரங்களையும் மலர்கள், மலர் பாதங்கள், தாமரை மலர்கள் அப்படியெல்லாம் குறிக்கிறது நம்முடைய குண்டலினி சக்கரம் தான். அப்போ அந்த கர மலர்கள் அப்படிங்கும்போது ஐந்து கரத்தனை அப்படின்னு சொல்கிறதும் நம்முடைய உயிர் அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கர மலர்களை உயிர் அணுக்களை தலைமேல் கொள்வான், மேலே கொண்டுட்டு வந்து வச்சுட்டு நான் எம்டினஸ்ல இறைவனையே நினைச்சு நான் தவத்திலேயே இருப்பேன், ஆனந்தத்திலேயே இருப்பேன், பேரானந்தத்திலேயே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி எழுதியிருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னதிய பாடல்களும் இருக்கலாம், பின்னைய பாடல்களும் இருக்கலாம், எல்லாம் தொடர்ந்து கம்பைன் பண்ணி படிக்கும்போது நிறைய விளக்கங்கள் நம்ம பார்க்க முடியும். சகோதரர் இந்த ஒன்று மட்டும் அனுப்புனதுனால நான் இதோடு கடந்து போறேன், நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு, இந்த பாடலை மட்டும் ஒருக்க படிச்சிடறேன். விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறுவெளியாய் ஞான கண்ணார கண்டவன் கண்ட அன்பர் கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்று எண்ணாத படிக்கிறங்கி தானாக செய்தருளும் இறையே உந்தன் தன்னாறு சார்ந்த ஆருடனை நினைத்து கரமலர்கள் தலைமை கொள்வான். வாழ்க வளமுடன். அடுத்தது வணக்கம் அண்ணா, ஆக்கினை மற்றும் துரியத்தில் தவம் செய்யும் போது அதிக அழுத்தம் அங்கு தோன்றுகிறது, அது மனதை அங்கு செலுத்துவதாலா? இல்லை, வான்காந்தம் அங்கு நிறைவதல்லா. அப்போது நான் எண்ணம் நான் என் எண்ணம் என்னவாக இருக்கணும், அது இது வெகு நேரம் நிலைக்கு என்ன செய்ய வேண்டும் சற்று விளக்குங்களா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க உங்கள் எண்ணம் எம்டினஸில் இருக்கும்போது அந்த சுத்த வெளியில் எம்டினஸில் இருக்கும்போது சுடரில் சுடர் சேரும் திருமூலர் சொல்லுவார். எப்படி கேட்டிங்கன்னா சிவம் அப்படிங்கிறது எம்டினஸ், அங்கே ஒன்றுமே இல்லை எம்டினஸ்ல, மனசு எம்டினஸ்ல இருக்கும்போது ஆக்னி குண்டலினி சக்கரங்கள் எனப்படும் இந்த சக்தியானது அந்த எம்டினஸ் கூட தான் சேரும். உங்க மனசு எம்டியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சக்கரங்கள் ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். நீங்க நம்ம ப்ராப்பரா இந்த குண்டலினி இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தீட்சை எடுத்துட்டு இருந்தவங்களா இருக்கலாம், இதே போல பல்வேறு குருமார்களிடம் இந்த குண்டலினி தீட்சைகள் பெற்றவர்களா இருக்கலாம், அடிக்கடி இந்த பயிற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும், மனசு எம்டியாக இருக்கும்போதெல்லாம் மேல்நிலையில் வந்துடும் சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிடும். நம்ம வந்து எல்லாமல்ல எக்ஸ்ட்ரஸி இறைநிலையில் தான் இருப்போம் ஆச்சுங்களா. இது வந்து ஒரு பேரின்பம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, பிளசிபோ எஃபெக்ட், அதாவது வந்து இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, அதை வந்து உண்மையிலேயே நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஆச்சுங்களா. பயங்கர இன்பமயமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம். அது அதனுடைய துவக்கம் என்னவாக இருக்குதுன்னா அழுத்தமாக இருக்குது,
அழுத்தமா இருக்கு. அழுத்தங்களுக்குள் நீங்க ஆழ்ந்து போக போக அந்த இன்பமயமான உணர்வு வரும், இதுலயே இருக்கலான்ட்டே இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து இன்பமா இருக்கு, இதுலயே இருக்கலாம்ட்டே இருக்கு, அப்படி எல்லாம் தோணுது இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா போதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து போதம் அப்படின்பாங்க. போதைன்னு சொல்றது வந்து வேற, இது போதம்னு சொல்லுவாங்க. அப்ப இதை என்ன சொல்லுவாங்க திருமூலரு, போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை அப்படின்னு சொல்லுவாரு. அது புண்ணிய நந்தி அப்படிங்கிறது நம்முடைய நந்தி அப்படிங்கிறது நம்முடைய விதை, நம்முடலில் விதைப்பையாகவும் சிவலிங்கம் அப்படிங்கிறது ஆண் உறுப்பாகவும் பெண் உறுப்பாகவும் இருக்கிறது, அது கலந்ததுதான். அப்போ நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கும் அந்த புண்ணிய நந்தியை வந்து மேல எடுத்துட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு போதத்தை கொடுக்குது. அப்போ அது மேல அப்படியே இருக்கலான்ட்டு நமக்கு ஆசை வரும். அப்போ நம்ம எப்போ நீங்க நீண்ட நேர பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தான், நீண்ட கால பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தான், ஒரு ஒரு ரொம்ப நாள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க நீங்க இதுலயே நிலைச்சிட்டு இருக்கிறது சாத்தியப்படும். நீங்க எப்போதுமே 24 மணி நேரமும் ஆக்னா துரிய சக்கரத்திலேயே இருந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சூழலும், நீங்க என்ன பண்ணாலும் அதுலேயே இருந்துட்டு இருக்கிற மனநிலையும் வரும். மனசு எப்ப படபடப்பாகுது, பதட்டமாகுது, பிரச்சனைகளுக்குள் உள்ளதோ அப்பெல்லாம் இந்த சக்கரங்கள் இயங்காது ஆச்சுங்களா. அது நம்ம கர்மாஸ் வந்து அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஆயிரும் ஆச்சுங்களா. ஸோ மனசு எம்டினஸ் வருவதற்கான பயிற்சி முறைகளை நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திட்டு இந்த ஆகனா துரிய சக்கரங்களில் கவனம் செலுத்திட்டு விந்துஜயம் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த இன்ப உணர்வுகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் உணர்வுகள் கிடைச்சிச்சுன்னா அதுலேயே கவனம் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது மனசு ஆட்டோமேட்டிக்காக எம்டினஸ்க்கு வரும், மனசும் அமைதியாயிட்டே வரும், மனசு ஒரு பக்கம் அமைதியாயிட்டே வரும், சக்கர உணர்வுகள் நல்லா கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சக்கர உணர்வுகள் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் போது மனசும் எம்டி ஆகும், ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா உங்களுடைய நம்பர் சென்ட் பண்ணுங்க, அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ணி எனக்கு எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் வந்துருச்சு அண்ணா, காது கூட சரியாக கேட்க மாட்டேங்குது, நீங்கள் ஹேரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேர்ஃபால் லாஸ் ஆகுது அண்ணா, ப்ளீஸ் அண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் அண்ணா, மாஸ்டர்பேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆனால் எந்த மாதிரி சித்த மருந்து சாப்பிட்றது சொல்லுங்க அண்ணா. நீங்கள் சுய இன்பத்தை நிறுத்தியிருக்கீங்கனாலே அது நாளடைவில் ஒரு 100 நாளெல்லாம் கடந்துடணும், உங்களுக்கே ஃபீல் ஆகும், சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும், எங்கே எங்கே குறைபாடு இருக்குது, எங்கெங்கே அதெல்லாம் சரியாயிட்டு வருது அப்படின்னு. நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது தானாகவே சரியா, இப்போ நீங்கள் பாருங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வானத்தை பாருங்கள், கும் இருட்டாக இருக்கும், வெளிச்சமே தெரியாது, வெளிச்சமே இல்லை, எப்படி என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி கடந்து போகிறது, இல்லை கையில் லைட் எதுவுமே இல்லைன்னு வைங்க, பயந்துருவோம் இல்லைங்களா. ஆனால் பகல்ல ஒரு 10 மணி நேரம் போச்சுன்னா, 8 மணி நேரம் போச்சுன்னா பகல்ல அப்படி ஒரு வெளிச்சம் வந்துருது, இருட்டு எங்கே போச்சுனே தெரியல. இந்த மாதிரி தான் நீங்கள் பிரம்மச்சரிய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது இருட்டாக இருக்கும், ஐயோ இதெல்லாம் நமக்கு சரியாகாதோ, அந்த மருந்து சாப்பிடணுமோ, இந்த மருந்து சாப்பிடணுமோ, எதையாச்சும் கையில் வச்சுக்கோணுமோ, இந்த இருட்டில் நடந்து போகிறக்கு தடியை வச்சுக்கோணுமோ, அந்த மருத்துவர்கிட்ட போகலாமா, இங்கே போகலாமா, எல்லாம் தோணும், அப்படி தான் தோணும், அது இயல்பு. ஆனால் நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க 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 வெளிச்சமாயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய கண்டுக்க மாட்டீங்க, செலிபசி சேனல் ஒன்று இருக்குது, ஆமாம் அவர் எங்கேயோ புலம்பிகிட்டு இருப்பார் அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு கெத்தாக போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த பிரம்மச்சரிய நாட்கள் கடக்க 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 சூரியன் உதயமாவது போல் உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும் வாழ்க்கையில். அப்போ வந்து நீங்கள் இதை பற்றி தேடலே இருக்காது, ஆகவே ஆரம்பிச்சிருக்கீங்க பிரம்மச்சரியத்தை தொடர்ந்து வாங்க. அப்புறம் நான் வந்து ஃபோன் நம்பர் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க, யாருக்கிட்டையுமே நான் நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்கறதும் இல்லை, ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி பர்சனல் அப்படின்னா மட்டும்தான் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது. ஆகவே வந்து எங்கிட்ட அது கேட்க வேண்டாம், இமெயில் அனுப்பி வைங்க, எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன் ஆச்சுங்களா. அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், பலரும் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டு நம்பர் நம்பர்னு கேட்டால் அப்போ இல்லை, சிலர் உங்கள் நம்பரை ஷேர் பண்ணி விட்டுறீங்கன்னா அதை வந்து டெலீட் பண்ண சொல்லிடுறது, ஏன்னா பப்ளிக் ஃபார்மில் வந்து அது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம பர்சனல் நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க வேண்டாம், இமெயில் தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப இந்த மாதிரி முக்கியமாக பதில் சொல்லணும்னா வருங்க, நேருக்கு நேரம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன சரிங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து பாருங்கள், நிறைய நிறைய பதில் சொல்லியிருக்கு. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, 8வது 9வது சீசன் போயிட்டுருக்கு ஆச்சுங்களா, 10 சீசன் கிட்டே நம்ம பேசியிருக்கோம். ஆகவே நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ணா பெயர் குறிப்பிட வேண்டாம் அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளில்
அதிக சுய இன்பம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று நிறைய ஆர்டிகல் படித்தேன். அப்படி அதிக சுய இன்பம் செய்பவர்கள் இருக்கும் நாடு எப்படி நம்பர் ஒன் இடத்தில் இருக்க முடிகிறது? டெக்னாலஜி வைஸ், பிஸ்னஸ் வைஸ், கரன்சி வைஸ் எப்படி எல்லாவற்றிலும் முதன்மை இடத்தில் இருக்கிறது? அங்கு செல்ல விசா எடுக்க நிறைய கட்டுப்பாடுகளும் நெறிமுறைகளும் இருக்கிறது. எப்படி ஒழுக்கம் இல்லாமல் அவர்களால் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை எட்ட முடிகிறது? நான் வெளிநாட்டு மக்கள் தான் ஒழுக்கமாக இருக்கிறார்கள், அதனால் தான் முன்னேறுகிறார்கள் என்று எண்ணி வெளிநாட்டுக்கு எப்படியாவது சென்று அந்த ஒழுக்கமான மக்களுடன் சேர்ந்து நானும் வாழ்க்கையில் வெற்றியடையலாம் என்று ஆசையில் இருந்தேன். ஆனால் இப்போது குழம்பியுள்ளேன். நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் சுய இன்பம் செய்பவர்கள் அதிகம் என்று கூறினீர்கள். ஆனால் ஒழுக்கமான மக்கள் நம் பாரத நாட்டில் அதிகமா இல்லை வெளிநாடுகளில் அதிகமா? இந்த ஒழுக்கம் இருக்கிறதா? அந்த மக்களோடு, எந்த மக்களோடு நான் இருக்க வேண்டும்? பதில் கூறுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் ஒட்டுமொத்தமாகவே ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த டைம்ல ஒழுக்கம் ரொம்ப உச்ச நிலையில் இருந்தது. உலகத்தில் கிட்டத்தட்ட மன்னராட்சி காலகட்டம் சொல்லான்னு வைங்களேன், அது அதனுடைய உச்ச நிலையில் இருக்கும்போது ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவமா இருந்தது. ஏன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த ஸ்பார்டக்கஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த திரைப்படங்கள் கூட, இந்த 300 பருத்தி வீரர்கள், அப்புறம் நம்முடைய நாட்டில் பாகுபலி, அப்புறம் இது போல பீஷ்மரு, அனுமார், எல்லாருமே ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து உலகம் பூராவே இருந்தது. இப்போ வந்து நம்ம நாடு 1000 வருட அடிமை வாழ்க்கையில் இருந்தோம், புரிஞ்சுதுங்களா? 1000 வருட அடிமை வாழ்க்கை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற குலோத்துங்க சோழன்கள்லாம் போனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழில் வலிமை மிக்க மன்னர்களே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு தஞ்சாவூரை சுற்றி இருக்கும் ஏரியாக்களை எல்லாம் ஆட்சி பண்ணியிருந்த சோழர்கள் அங்கே வலிமையாக இருந்த ஒரே காரணத்தினாலேயே தமிழ்நாடு பூரா கேப்சர் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அவர்கள் கட்டுப்பாடு வச்சதோடு இல்லாமல் இலங்கை, மாலத்தீவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தோனேஷியா வரை, நான் இந்தோனேஷியாலாம் போயிருக்கேன், அங்கே 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 அவங்களுடைய அங்கூர்வாட் கோயில் எல்லாம் பாருங்க, இவ்வளோ பெரிய கோயில்கள், அதெல்லாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டினதுன்னு நினைக்கிறதுங்க. அப்போ குலோத்துங்க சோழன் காலத்தில் அவருடைய சப்போர்ட்டோட அங்கே இந்தோனேஷியாவில் கட்டின இந்த உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய இந்து கோயில்னு சொல்லுவாங்க அதே. அப்போது அவ்வளவு வலிமை மிக்க ஒரு நாடு, ஒரு தேசம் இருந்துச்சு. இப்போ அப்பேற்பட்ட கோவில்களை உருவாக்குற உலகத்தில் அமெரிக்காரனால முடியுதுங்களா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அழியும், எல்லாமே டப்பால். அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலான வீடுகள் மரத்தினால் கட்டப்படும் வீடுகள். அப்புறம் அமெரிக்கா போன்ற நாடுகள் கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உலகத்தின் அதிகார மையங்கள் அங்கே இருக்கு, புரிஞ்சுதுங்களா? அங்கே என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இங்கே நடக்குது, சரிங்களா? நம்ம இது சம்மந்தமாக உலக அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது சம்மந்தமாக இலுமினாட்டி அப்படி இப்படின்ட்டுலாம் ஹீலர் பாஸ்கர் மாதிரி பலரும் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்முடைய நாடு முழுமையாக நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய நாடு நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது. 1000 வருட அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுபட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆச்சுங்களா? நான் வந்து ரெண்டு பேரை நிறுத்துவேன். ரெண்டு பேரில் நீ யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவன் என்னோட ஆள், நான் சொல்கிறத செய்வான் அப்படிங்கிற அளவில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்கள் இருக்குது. ஆச்சுங்களா? யார் சக்ஸஸ் ஆகணும், யார் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு தான் இங்கே வந்து அரசியல் ஆகட்டும் எல்லாமே நடக்குது, புரிஞ்சுதுங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்களின் கைப்பாவையாகத்தான் இங்கே இயங்கிட்டு இருக்கு. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே வெளி உலகத்துக்குள்ளே போகணுங்கிற அவசியமே இல்லை. ஆச்சுங்களா? அப்போது நமக்குள்ளே நம்ம ஆழ்ந்து போகிறது, நமக்குள்ளே நம்ம முழுமையடைஞ்சு வெற்றி அடைகிறது அப்படிங்கிறதுல மட்டுமே நம்ம கவனத்தை வச்சோம் அப்படின்னா இந்த பிறவி நோக்கத்தை வெற்றி அடைய முடியும். திருமூலர் அதை சொல்லுவார், வலிமை உள்ளவர்கள், தெளிவுடையவர்கள், கொஞ்சமேனும் ஞானமுடையவர்கள் தவம் பண்ணிட்டு நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு தவம் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இறைவனை அடைவதை நோக்கி செலுத்துவாங்க. ஆனால் கொஞ்சமேனும் அந்த நல்ல எண்ணமோ புண்ணிய பலன்களோ இல்லாதவங்க, வலிமையற்றவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலியான வஞ்சகர் சூழ்ந்த இந்த உலகத்துக்குள்ள இதுக்கு பின்னாடி ஒரு இன்பம் இருக்குதுன்னு செய்து ஒரு பொய்யான போகம் செஞ்சு இந்த திகைப்புற்று மரணம் அடைவாங்க. ஆச்சுங்களா? இப்போ இருக்கிற உலகத்தில் 99.9% பார்த்தீங்கன்னா இந்த திகைப்புற்று மரணம் அடைகிறவங்க அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெரும்பாலும் அதிகம். நம்ம நாட்டில் போன தலைமுறை வரை ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனக்குள்ளாக நிலைச்சி இருக்கும் ஆட்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருப்பேன், கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் கூட அம்மாலாம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெண் வந்து பாட்டி அவங்களுடைய தாத்தா பாட்டி காலங்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்களாம், தன்னுடைய கணவனை தாமந்தான் அப்படின்னு பாருங்க, தாமந்தாரு
தான் போனாரு அப்படிம்பாங்களாம். யூஸ் பாருங்க, மனைவி கணவனை என்னன்னு சொல்றாங்க, தான் வந்தாரு தான் போனாரு ஆச்சுங்களா. தை அப்படின்னா உயிர், தை மாதம் அப்படிங்கிறது உயிர் மாதம் ஆச்சுங்களா. அப்போ தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தை அப்படிங்கிறது தன்னுடைய உயிர் ஆச்சுங்களா. தாய் அப்படிங்கிறத விட தன்னுடைய உயிராக இருக்கிறது தந்தை அப்படிங்கிறது. அப்போ கண் அவன், கணவன் அப்படிங்கிறது, கண் அவன்னா தனக்கு கண்ணாக இருப்பவன் கணவன், புரிஞ்சுதுங்களா. கண் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கு பார்வையாக இருப்பவன் கணவன். இட் மீன்ஸ் கணவன் என்ன பார்த்து போறானோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியது பெண்ணின் கடமையாக அங்க விதிக்கப்பட்டு இருந்துச்சு. இது 7 தலைமுறை 8 தலைமுறை பல பல தலைமுறைகளை தலைமுறை தலைமுறையாக நம்முடைய சமுதாயத்தை கட்டுக்குலையாம கொண்டு வந்து சேர்த்திருக்கு, கல்ச்சர்டு ஆச்சுங்களா. இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு பொருளை உருவாக்கி வைக்கிறேன்னா அது என்னுடைய 7வது தலைமுறை குழந்தைக்கு கூட பயன்படும். யோசிச்சு பாருங்க, இதனால அதிக பலனடைறது யாரு, யாரு பலனடைறாங்க, பெண்கள், புரிஞ்சுதுங்களா. ஒரு ஆண் இந்த தலைமுறையில ஒன்று உருவாக்கி வச்சான்னா அந்த பெண் ஒழுக்கமாக தன் கணவரை ஃபாலோ பண்ற காரணத்தினாலேயே அந்த 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 ஒரு கொள்ளு கொள்ளு எழுத்தாத்தா உருவாக்கி வச்ச விஷயம் 7வது தலைமுறையில் இருக்கும் ஒரு குழந்தை வாரிசுக்கு கூட பலன் அளிச்சு. அந்த அளவுக்கு அது எப்போ அந்த பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஆண்கள் தன்னை உணர்ந்து ஒழுக்கத்தில் நிலைக்கணும், ஒழுக்கத்தில் நிலைக்கணும் ஆச்சுங்களா. அப்புறம் பெண்கள் தான் ஒழுக்கத்தில் நிலைத்து கொண்டிருக்கும் அந்த கணவனை சிவமாக நினைச்சு அவங்கள ஃபாலோ பண்ணும், புரிஞ்சுங்களா. அது அதுதான் உண்மையான கலாச்சாரம் ஆச்சுங்களா. இப்போ சரி, நீங்க 1000 கோடி நீங்க சம்பாதிச்சிடுறீங்க, அமெரிக்கா ஓடி வெளிநாடுகளுக்கு ஓடி 1000 கோடி நீங்க கொண்டு வந்து வச்சு என்ன பண்ண போறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல்குள்ள போய் கோந்துக்கணும் சரிங்களா. நீங்க 1000 கோடி நீங்க சம்பாரிச்சுட்டு வந்தீங்கனாலும் இந்த காலத்துல உங்களுக்கு இந்த காலத்து வர்ற பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் வாரிசுகளாகட்டும் அதெல்லாம் பத்தாதுங்கிறாங்க. அழகேது இன்னும் சம்பாரி சாகர்க்குள்ள இன்னும் சம்பாரிச்சு வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. அதுல உங்களுக்கு விடுதலையே கிடையாது, வெளி உலகத்தை நோக்கி ஓடிட்டீங்கன்னா அதானி இன்னும் ஓடுறாரு. அதானி உலகத்துல பெரிய 3வது பணக்காரர் 4வது பணக்காரர் ஆயிட்டு இன்னும் ஓடுறாரு, அம்பானி இன்னும் ஓடுறாரு. எங்க ஓடுறாங்க, எங்க போய் முடியுது, பைத்தியக்காரன் தனமே இல்லையா சொல்லுங்க. ஏப்பா நீ 1 கோடி சம்பாரிச்சியா, போது நீ நிம்மதியா இரு, இறைவனை நோக்கி உன்னோட பாதை செலுத்து அப்படின்னா அதுக்கெல்லாம் யாரு தயார் இல்லை, புரிஞ்சுதுங்களா. இது எங்க போய் முடியுது, நிம்மதினு சொல்றீங்களா, இல்ல ஆச்சுங்களா. இதே எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு திருவண்ணாமலையில காவி உடைய உத்திட்டு போய் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு என்ன நட்டமா போச்சு, அவங்க தனக்குள்ள நினைச்சிருக்காங்க. அதான் அலெக்சாண்டர் வரும்போது எல்லா மன்னர்களும் தலை குனியும் போது இங்க இருக்கிற துறவிகள்லாம் பெருசா தலை குனியில, நீ என்ன வெட்டு வையா, வெட்டிக்கோ போ, அவ்வளவுதான் போ, என்னை வெட்டிக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் அவங்க கிட்ட தானே போவேன், இறைவன் கிட்ட தானே போயிருவேன் ஆச்சுங்களா. நம்ம எம்டியா இருக்கோம், மனசு எம்டியா இருக்கு, சூன்யத்தில் இருக்கோம், கர்மாஸ் எல்லாம் அமைதியே தவத்திலேயே கழிச்சு கழிச்சு கரைச்சிட்டே இருக்கோம். அப்ப இங்க என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லாம இருக்கோம் ஆச்சுங்களா, ஒண்ணுமே இல்லாம இருக்கோம், ஒண்ணுமே இல்லாம மனசளவுல உடல் அளவுல எல்லாத்தையும் கரைச்சிட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இன்பமா இறைவனை நோக்கி போயிடுறதுதான், தனக்குள்ளாக நினைச்சிட்டு போறதுதான், அதுக்காகத்தானே பிறந்திருக்கோம். இல்லைன்னா என்ன ஆகும், ஆடு மாடுகளை போல ஓடிக்கிட்டே இருந்தா செம்மறி ஆடுகள் தான் இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ண தெரியுங்களா, 30 செம்மறியாடு உள்ள இருக்கும், ஒரே ஒரு செம்மறியாடு ஏதாச்சும் ஒரு கேப்ல வெளியில போயிருச்சுன்னா இங்க இருக்கிற 29 செம்மறி ஆடு ஓலமிட்டு ஒப்பாரி வச்சு பாருங்க, இந்த சரி அது ஒண்ணு மேய்ஞ்சிட்டு இருக்குது காட்டுக்குள்ள போய் அப்படியெல்லாம் விடாது. இங்க இருக்கிற 29 செம்மறியாட்டுக்கு பொறாம உச்சம் பார்த்தா உட்காரவே முடியாது, போய் 30 வெளியில முடுக்கணும், இல்லைன்னா அந்த ஒண்ணை கொண்டு வந்து உள்ள விடணும். அதுதான் இதுதான் மனித குலமும் இப்ப அப்படிதான் இருக்கு. ஒருத்தன் அது பண்ணிட்டான்னா, ஒருத்தன் ஒண்ணு பண்ணிட்டான்னா அதை பார்த்து 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 அத்தனை பேர் அது பின்னாடியே ஓடுறது. மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பான்னு அகத்தியர் அன்னைக்கு சொல்லிட்டார், புரிஞ்சுதுங்களா. வெளி உலக விஷயங்கள்ல சாதாரணமா நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா ஓடிட்டே இருக்கலாம், முடிவே இல்லை சரிங்களா, முடிவே கிடையாது. இந்த காலத்துல உணவுக்கு மேல உணவு உடை உறைவிடம் அவ்வளவுதான் அடிப்படையா சொல்லியிருந்தாங்களே. ஆனா இப்ப நம்ம என்னென்னத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம், வித்தை எப்ப வேணும்
நீங்க வித்துவானா மாறணும், இல்லைனா இல்லை நீங்க அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு மற்றவங்களுக்கு பயன்படும் போது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான் வித்தை, அவ்வளவுதான் கல்வி, அதுதான் கல்வி. புது அறிவை வளர்த்தி கொள்ளிக்கிறதுக்கு மொழி மற்றும் கணக்கு கணிதங்கள் அவ்வளவுதான் கல்வியே, அவ்வளவுதான் ஒட்டுமொத்த கல்வியே அவ்வளவுதான். ஆனா இதுல 25 வருஷமா உட்காந்துருக்கிறானுங்களே, ஏன் என்ன பண்றாங்க? நான் படிச்சு முடிச்சுட்டு வந்து எதாவது வாழ்க்கைக்கு பயன்படுதானா உன்னை காணும் ஆச்சுங்களா? எங்க ஓடுது உலகம், எங்க ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இப்போ அதனால நான் என்ன சொல்றேன், மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஆச்சுங்களா, மின்மினியா மினுக்கிட்டு இருக்கு அங்க அங்க அப்படியே அமெரிக்காவில் நம்பர் ஒன்னா போயிடுச்சு. என்ன நம்பர் ஒன்னா போயிடுச்சு சொல்லுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் பாருங்க, அங்கே போய் பார்த்தா அப்படி சொல்லிட்டு தான் இங்கிருந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ஒரு எப்படி சொல்லலாம்னாங்க, ஏதோ ஒரு 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 சிறிய நிகழ்ச்சியில் தான் ஒருத்தர் பேசல கேட்டிருக்காரு, சார் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பண்ணிகிட்ருக்காரு அம்மா அப்பாவில் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தியக்காரன் அங்கே போயிட்டு எங்கள் அப்பா விவசாயி அப்படின்னு இருக்கார், ரொம்ப புவர் ஃபேமிலி, நாங்கள் விவசாயி அப்படின்னா, சரி விவசாயி அப்போ எத்தனை ஏக்கர் எவ்வளோ லேண்டு பரப்பில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் பண்ணி பாட்டு, அங்கே அமெரிக்காவில் அடப்பாவி இங்கே நாங்கள்லாம் ஒரு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒரு இடத்த வாங்குறோன்னா இத்தனை டாலர் போட்டிருக்கோம், போட்டு பண்ணி அதுக்கே வழி இல்லாமல் நாங்கள் இப்படி வேலைக்கு போயிட்டுருக்கோம், மாதம் மாதம் ஜாபுக்கு ஸ்லேவ்ஸாக இருக்கும், ஆனால் உங்கள் நாட்டில் நீங்கள் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை வச்சுட்டு விவசாயி புவர் ஃபேமிலி அப்படின்ட்டு இங்கே எது கூட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? இந்த மாதிரி நம்மளுடைய வேல்யூ நம்மளே குறைச்சிக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய வேல்யூ நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா அதுக்கு அமெரிக்கக்காரன் என்ன பண்ணுவா, வெள்ளத்தோல் இருக்குதுங்கிறனால அவங்களாம் நம்பர் ஒன் ஆயிட மாட்டாங்க சரிங்களா? ஆகவே விடுங்க, வெளி உலகத்து ஓட்டத்தை விடுங்க, வெளி உலக ஓட்டம் முடியவில்லை, நீங்கள் பில்கேட்ஸ் ஆனாலும் முடியாது ஆச்சுங்களா? கம்ப்யூட்டருக்கு வைரஸ் கண்டுபிடிச்சது இல்லாமல் இப்போ மனுஷனுக்கு வைரஸ் கண்டுபிடிக்க அளவுக்கு ஓடுறாங்க ஆச்சுங்களா? எங்கே போய் முடியுது? வெளி உலகத்தில் முடிவு கிடையாது, வெளி உலகத்தில் ஓடுறது அழிவு 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 அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் நமக்குள்ளே நிலைப்போம், நமக்குள்ளே நிலைக்கிறதே நிலை அவ்வளோ போராட்டமாக இருக்கும்போது அதுக்கே பல 100 வருட தவம் இருந்தால் தான் இந்த பிறவியை கடத்த முடியும்னு இருக்கும்போது வெளி உலக விஷயங்களுக்குள்ளே ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஓடணுங்கிறது இல்லை, அது ஆண்டவங்கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம பாதையில் நம்ம போயிட்டுருக்கலாம் சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட 30 மணி நேரம் ஆயிடுச்சு, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் வந்து எனக்கு அனுப்பி வைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 சேலஞ்ச் முடிஞ்சிருது, அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா சில சில எப்படி இறைவன் வழிகாட்டுறதா பார்த்துக்கலாம் சரிங்களா? கேள்வி பதில் இருந்தால் மட்டும் அடுத்த 3 வீடியோஸ்க்கு அளவாக சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க. வாழ்க வளமுடன்.